சென்னை கோயம்பேட்டில் போலீஸ் என கூறி கட்டுமான பொறியாளரை கடத்திச் சென்று நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்து மிரட்டியதாக கொடுத்த புகார் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சுதாகர் என்ற அந்த பொறியாளர் பட்டாபிராமில் கட்டுமான நிறுவனம் நடத்தி வருகிறார். இவர் ஏற்கனவே கே நகர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய உதவி செயற்பொறியாளர் தனலட்சுமி என்பவரிடம் தற்காலிக ஊழியராக பணிபுரிந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 5 நாட்களுக்கு முன்பு தங்களை மதுரை போலீஸ் என கூறிக்கொண்ட கும்பல் ஒன்று கோயம்பேட்டில் வைத்து தன்னை கடத்திச் சென்று திருச்சி, கேரளா, சங்கரன் கோவில் என பல்வேறு இடங்களில் அடைத்து வைத்து தனலட்சுமி குறித்து விசாரித்ததோடு தன்னை நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டு விரட்டியதாகவும் சுதாகர் போலீசில் புகார் அளித்துள்ளாா்.